Hi friends, welcome to Devi's home garden. Ennoda channel first time paakringana marakama subscribe pannittu paarenga. Anthurium plants pathi nama already nariya videos paathirukkom. Anthurium plants oda complete care, adoda potting mix ellame paathirukkom. Adhe maadhiri mini anthurium plants oda care propagations பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆந்தூரியம் பிளான்ஸை க்ரௌண்டில் எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆந்தூரியம் பிளான்ஸுக்கு நம்ம எல்லா பிளான்ஸும் நடுற மாதிரி நார்மல் கார்டன் சாயிலில் க்ரோ பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பாட்டிங் மிக்ஸில் தேங்காய் நார், கறி துண்டு, செங்கல் துண்டு எல்லாமே வச்சு தான் நம்ம பாட்ஸில் க்ரோ பண்ணியிருப்போம். ஆந்தூரியம் பிளான்ஸோட பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப சாகியாக இல்லாமல் ஈஸியாக வந்து வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி ஒரு பாட்டிங் மிக்ஸ் தான் இருக்கணும். அப்போ தான் பிளான்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். பாட்ஸில் க்ரோ பண்ணும்போது நமக்கு வந்து நிலத்தில் க்ரோ பண்ணுறத விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் அதிகம்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்ஸில் க்ரோ பண்ணும்போது தண்ணீர் வந்து ரொம்ப தேங்கி பாட்ஸில் ட்ரெயின் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இந்த பிளான்ஸ் அழுகி போகும். ரொம்ப ஓவர் வாட்டர் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பிளான்ஸுக்கு வந்து க்ரோத் நல்லா வராது. பிளான்ஸில் வந்து ரொம்ப க்ரோத்தே இல்லாமல் லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்க ஆரம்பிக்கும். பிளான்ஸில் எந்த க்ரோத்துமே இருக்காது, ஃப்ளவர்ஸ் எதுவுமே வராது. அப்போ நம்ம ரீபாட் பண்ணி தான் க்ரோ பண்ணணும், இல்லைனா அந்த பிளான்ஸ் வந்து அவ்வளோ க்ரோத்தே இல்லாமல் தான் இருந்துகிட்டே இருக்கும். நிலத்தில் க்ரோ பண்ணும்போது ஓவர் வாட்டர்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் பிளான்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். அதே மாதிரி ரொம்ப பிளான்ஸ் வந்து சீக்கிரமாக நல்லா க்ரோ ஆகும். சைடில் இருந்தெல்லாம் நிறைய சின்ன சின்ன பிளான்ஸ் வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம நிலத்தில் க்ரோ பண்ணும்போது அதுக்கான பிளேஸ் பார்த்து தான் க்ரோ பண்ணணும். ஏன்னா இந்த ஆந்தூரியம் பிளான்ஸ்க்கு நம்ம ஃபுல் சன்லைட் கொடுக்கக்கூடாது. லைட்டாக ஷேட்ஸ் இருக்க மாதிரி, ஒரு மார்னிங் சன்லைட் படுற மாதிரி தான் ஒரு பிளேஸில் க்ரோ பண்ணணும். ஏதாவது வந்து ஒரு மரத்தோட நிழல், அதில் லைட்டாக ஷேட்ஸ் படுறது, பிரைட்டான ஏரியா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம இந்த ஆந்தூரியம் பிளான்ஸை க்ரோ பண்ணிக்கலாம். எல்லா வெரைட்டி ஆந்தூரியம் பிளான்ஸையுமே நம்ம நிலத்தில் க்ரோ பண்ணிக்கலாம். மினியேச்சர் வெரைட்டி பிளான்ஸையும் நம்ம க்ரோ பண்ணிக்கலாம். மினியேச்சர் வெரைட்டி பிளான்ஸை பார்த்திங்கன்னா நம்ம பால்கனிஸ் இந்த மாதிரி க்ரோ பண்ணும்போது இன்னும் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிலத்தில் க்ரோ பண்ணும்போது நமக்கு ஆந்தூரியம் பிளான்ஸில் நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ் சீக்கிரம் வர ஆரம்பிக்கும். ஸோ ப்ரொபகேஷன் பண்ணுறதுக்கு பிளான்ஸை வந்து பாட்ஸில் க்ரோ பண்ணுறத விட நிலத்தில் வந்து க்ரோ பண்ணும்போது சீக்கிரமாக நிறைய பிளான்ஸ் கிடைக்கும். நிலத்தில் க்ரோ பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பிரைட்டான ஒரு பிளேஸ், சன்லைட்டு மார்னிங் கொஞ்சமாக படுற மாதிரி ஒரு பிளேஸ் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா மண்ணை வந்து நல்ல சமமாக ஆக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் நார் துண்டுகள் தான் இந்த மாதிரி அடுக்கி வைக்கணும். சேம் வந்து நம்ம பாட்ஸில் க்ரோ பண்ணுற மாதிரியே பாட்டிங் மிக்ஸ் தான். நம்ம டைரெக்டாக கார்டன் சாயிலில் க்ரோ பண்ணுறது கிடையாது. நிலத்தில் க்ரோ பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி தான் நம்ம தேங்காய் நார் துண்டுகளை இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டே வரணும். பிளான்ஸோட சைஸ் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி தேங்காய் நார் துண்டுகளை இந்த மாதிரி வைக்கணும். பிளான்ஸ் ரொம்ப பெரிய பிளான்ஸ் அப்படின்னா இன்னும் ஹைட்டாக நம்ம தேங்காய் நார் துண்டுகளை அடுக்கி வச்சுட்டே வரலாம். இந்த மாதிரி தேங்காய் நார் துண்டுகளில் தான் நம்ம பிளான்ஸை க்ரோ பண்ண போகிறோம். ஸோ பிளான்ஸுக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். பிளான்ஸில் இந்த ஓவர் வாட்டர், தண்ணி தேங்கிறது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது. பிளான்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். இந்த மாதிரி பிளான்ஸோட ஹைட்டை பார்த்து நம்ம தேங்காய் நார் துண்டுகளை அடுக்கி வச்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம அந்த பிளான்ட்டை வந்து வைக்கலாம். கொஞ்சமாக நடுவில் கறி துண்டு போட்டுக்கலாம். பிளான்ஸை சுற்றி ரொம்ப வாட்டர் ஏதாவது இருந்தாலும் இந்த கறி துண்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம பாட்ஸ்லேயுமே கறி துண்டு யூஸ் பண்ணுவோம், இதுலேயுமே கறி துண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக செங்கல் துண்டுகள்,
பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம செங்கல் துண்டுகளும் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா காஞ்ச சாணப்பொடி, இதுவுமே வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். வேறு நான் கார்டன் சாயில் எதுவுமே இதில் போடுறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக நடுவில் வந்து பிளான்ஸை சுற்றி போட்டுகிட்டே வரணும். கொஞ்சமாக தேங்காய் நாரும் உள்ளாடி லைட்டாக வச்சுக்கலாம். ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுனாலும் இதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் எப்போவுமே மெயின்டெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளான்ஸோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டு க்ரோ பண்ணால் பிளான்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். நான் இந்த மாதிரி முன்னாடி நிறைய பிளான்ஸ் கிரவுண்டில் க்ரோ பண்ணியிருக்கேன். அப்புறம்தான் பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணி க்ரோ பண்ணிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க நிலத்தில் அந்த பிளான்ஸை நம்ம க்ரோ பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நல்ல பிளான்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும், எந்த டவுட்டுமே வேண்டாம். ஆந்தூரியம் பிளான்ஸும் நிலத்தில் க்ரோ பண்ணிக்கலாம். வாட்டரிங்னு பார்த்தீங்கன்னா ஆந்தூரியம் பிளான்ஸுக்கு 4 to 5 days ஒரு வாட்டி கொடுத்தா போதும். நல்ல ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிலத்தில் பிளேஸ் இருந்துச்சுன்னா ஆந்தூரியம் பிளான்ஸை க்ரோ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.